ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வருடம் நல்ல ஒரு அமோகமான வருடம். குரு பகவான் ஏற்கனவே 7ஆம் இடத்தில் இருக்கிறார். பட் 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் சற்று உடல் ஆரோக்கியத்தில் அவ்வப்போது ஏற்ற தாழ்வுகளை கொடுப்பார். நல்ல பண வரவு இருக்கும். இருந்த போதிலும் இது கடன் பிரச்சனைகளை தீர்க்குமா அப்படின் என்றால் சிறு சந்தேகங்கள் தான். ஆகவே புதிய கடன்களை வாங்காமல் இருப்பது நல்லது. ஏற்கனவே கடன் பிரச்சனைகளில் இருப்பவர்களுக்கு கடனை தீர்ப்பதற்கான வழிகள் பிறக்கும். வரக்கூடிய வாய்ப்புகளை தவற விடாமல் பயன்படுத்தி கொண்டால் இந்த வருடத்தில் கடன் இல்லாத ஒரு வருடமாக சிம்மராசி நேயர்கள் இருக்கலாம். மகம் நட்சத்திரக்காரர்கள் மற்றும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக பெற்றோர் வீடுகளிலிருந்து இந்த கடன் அடைப்பதற்கு சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் சகோதர சகோதரிகளினுடைய ஒத்துழைப்பும் ஆதரவும் கிடைக்கும். இந்த சமயத்தில் அவர்களினுடைய உதவியை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது புத்திசாலித்தனமாகும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெற்றோர்களிடத்தில் சிறு குறைபாடுகள் வரலாம். பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிம்மராசி நேயர்களுக்கு அமோகமான வருடமாக இருந்தாலும் கூட சற்று பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருக்கக்கூடிய வருடமாக அமைகிறது. ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமான மாதங்களாக இருக்கும். இந்த மாதங்களில் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளலாம். வெளியூர் செல்ல இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள், வெளிநாட்டில் ஏற்கனவே வேலை இல்லாமல் திண்டாடி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த ஆண்டின் மத்தியில் ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்கள் சாதகமாகவே அமைகின்றன. இந்த வருடத்தில் சிம்மராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள், புதன்கிழமை தோறும் மகாவிஷ்ணு ஆலயத்திற்கு சென்று துளசி அர்ச்சனை செய்து வருவது உங்களுக்கு வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களிலிருந்து விடுபடலாம். கடன் பிரச்சனைகள் மற்றும் புதிதாக வியாபார தொடங்க இருக்கக்கூடிய நண்பர்கள், இவர்கள் அனைவரும் புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வழிபடுவது சிறப்பு. சிம்மராசி அன்பர்கள், இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டியது ஆலயங்களுக்கு சென்று தீபமேற்றி வழிபடுவது, நவகிரக ஸ்தலங்களுக்கு 3 மாதங்களுக்கு ஒரு முறை சென்று நவகிரக ஸ்தலங்களில் தீபமேற்றி வழிபட்டால் நவகிரக தோஷங்களிலிருந்து விடுபடலாம். குலதெய்வ பிரார்த்தனையும், ஆடி அமாவாசை மற்றும் மகாலய அமாவாசை தினங்களில் குலதெய்வ பிரார்த்தனையை மேற்கொள்வது இந்த வருடத்தில் உங்களுக்கு மேலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும்.